அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்திய தேசிய இயக்கம் ரிலேட்டடான கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இப்போ இன்றைக்கி வந்துட்டு காங்கிரஸோட தொடக்கத்திலிருந்து கடைசி 1947 வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்தியா ரிலேட்டடாகவும் தமிழ்நாடு ரிலேட்டடாகவும், இந்தியாவில் நடந்தது, தமிழ்நாட்டில் என்ன நடந்தது. இப்போ ஒத்துழையாமை இயக்கம்னா அங்கே காந்தி என்ன பண்ணாரு, இப்போ இங்கே நம்ம ஊரில் என்ன பண்ணாங்க, இது ரிலேட்டடாக பேசிக்காக இருக்கிறத அப்படியே பார்த்துடலாம். ஐயா நம்ம படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இதில் ஊர், பேர், வருஷம், தேதி இது எல்லாமே நிறையா வரும். இது ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். இப்போ டபிள்யூசி பானர்ஜின்னு எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு பின்னால் ஐஎன்எம் ரிலேட்டடாவோ காங்கிரஸ் ரிலேட்டடாவோ பெரிய வரலாறு இருக்கும். சரி, அதெல்லாம் நம்ம ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. அந்த புக்கில் இருக்கிற அடிப்படையான தகவல்களை, இந்த போராட்டங்கள் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, யார் என்ன பண்ணாங்க, எங்கே செஞ்சாங்க, எந்த வருஷம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும். சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ தொடங்கப்படுதுன்னா 1885 டிசம்பர் 28 மும்பையில் முதல் மாநாடு கூடுது. அதில் காங்கிரஸ் தலைவராக, முதல் மாநாட்டுக்கு தலைவராக டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 72 கலந்துக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டிலிருந்து 22 கலந்துக்கிறாங்க. இதில் 2 மட்டும்தான் இஸ்லாமிய தலைவர்கள். சரியா? மொத்தம் 22 தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிறாங்க. முதல் மாநாடு மும்பை, அதோடய தலைவர் டபிள்யூசி பானர்ஜி. அடுத்து 2 மாநாடு பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நடக்கும், தாதாபாய் நவ்ரோஜி கலந்துக்கிறாரு. 3 மாநாடு நம்ம சென்னையில் நடக்கும், பக்ருதீன் தியாப்ஜி அவங்க வந்துட்டு அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க. சரியா? நம்ம அடுத்து அப்படியே டைரெக்டாக இந்த 3 மாநாடுகள் முடிஞ்சிச்சுன்னா 1885 1905, சரியா, இந்த 20 கேப்பில் மிதவாத தலைவர்கள் அவங்க தான் ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸில் கொஞ்சம் வலுவான ஆட்களாக இருப்பாங்க. சரியா? இப்போ டபிள்யூசி பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி, இவங்களோட ஆதிக்கத்தில் தான் காங்கிரஸ் இருக்கும். காலம் போக போக ஒரு 10-15 ஆக ஆக திலகர் வருவார். சரியா? 1897-1895 திலகரோட அரசியல் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். சரியா? அதில் ரொம்ப நம்ம உள்ளே போனோம்னா இன்னும் வரலாறு அதிகமாக இருக்கும். சரியா? அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போக தேவையில்லை. ரைட். அப்புறம் அடுத்து பாருங்கள், இப்போ காங்கிரஸ் அவரோட முதல் தலைவராக வந்தது பானர்ஜி. இதில் வந்துட்டு இப்போ காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவோ ஹியூமை சொல்லுவாங்க. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவர். சரி, அவர் ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி காங்கிரஸின் ஞானத்தந்தைன்னு சொல்லிட்டு டஃப்ரின் பிரபுவை சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் 1885 இந்தியாவோட வைஸ்ராயாக அவர் தான் இருந்திருப்பார். சரியா? இப்போ நம்ம 1885 அந்த 3 மாநாடு பார்த்துட்டுனா அடுத்து டைரெக்டாக 1905 வங்கப்பிரிவினைக்கு போயிடுவோம். சரியா? லார்ட் கர்சன் பிரபு தான் வங்கப்பிரிவினை கூட சம்மந்தப்பட்டவர். வங்காளம் பிரிக்கப்படும் போதும் வங்காளத்தை பிரித்தவர் அப்படின்றவரும் லார்ட் கர்சன் தான். அப்போதைக்கு இந்தியாவோட தலைமை ஆளுநராக இருந்தவர் கர்சன் பிரபு. 1899 இந்தியாவோட தலைமை ஆளுநராக பதவி ஏற்றிருப்பார். அவர் பதவி ஏற்றதுலேருந்தே வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருப்பார். அதாவது வங்காளம்னா இன்றைக்கி இருக்கிற மேற்கு வங்காளமும் இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷும் தான். சரியா? இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து அப்போதைக்கு வங்காளம் அப்படின்றது இருக்கும். இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. மேற்கு வங்காளம்னா இன்றைக்கி இருக்கிற மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷ். அதுதான் வங்க பிரிவினை. மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க பெரும்பான்மையாக இந்துக்கள் இருப்பாங்க. இவங்களை பிரிக்கிறதன் மூலமாக இந்து முஸ்லீம் பிரிவினையை ஏற்படுத்த முடியும், அவங்களுக்குள்ளார சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்த முடியும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருப்பாங்க. சரியா? அதன் அடிப்படையில் வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் 1905 ஜூலை 19. சரியா? அதுக்கப்புறம் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் 1905 அக்டோபர் 16. சரியா? இதை பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு இடையில இந்த வங்க பிரிவினைக்கு எதிராக இந்திய தலைவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம் தான் சுதேசி இயக்க போராட்டம். சரியா? 1905 ஆகஸ்ட் 7 நம்ம கல்கத்தா டவுன் ஹாலில் சுரேந்திரநாத் பானர்ஜி சுதேசி இயக்க போராட்டத்தில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வட இந்தியா, அதாவது வங்காளம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி பகுதிகளில் சுதேசி இயக்க போராட்டம் ஒரு பெரும் தீவிரமாக நடக்கும். அதில் என்னென்னா அந்நிய துணிகளை புறக்கணிக்கிறோம், அதே மாதிரி நம்ம உள்நாட்டு பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கணும், அரசுக்கு எதிரான போராட்டங்களை வலுப்படுத்தணும், இதுதான் அந்த சுதேசி இயக்கத்தோட நோக்கமாக இருக்கும். இந்த சுதேசி இயக்க போராட்டத்துக்கு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தலைமையேற்று போனவர் நம்ம வஉசி அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்தவங்க சுப்பிரமணிய சிவா, பாரதியார் இந்த மாதிரி ஆட்கள். சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வஉசி 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம், அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் கம்பெனியை உருவாக்கி
காலியா லாவோ அப்படின்னு சொல்லி ரெண்டு கப்பலை வாங்கி விடுறாரு. அதாவது பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனிகளுக்கு போட்டியாக இதை உருவாக்குறாரு. இந்த கப்பல் கம்பெனியை உருவாக்குறதுக்கு இந்திய உலகம் முழுவதும் இருக்கிற இந்தியர்கள்ட்ட இருந்து நிதியை திரட்டுறாரு. அதுவும் குறிப்பாக இந்தியா, ஆசியா, இலங்கை இந்த மாதிரி நாடுகள் இருக்கிற இந்தியர்கள்ட்டையும் தமிழர்கள்ட்டையும் இருந்து நிதி திரட்டுறாங்க. இதுக்கு இவர் நிதி திரட்டுறதுக்கு உதவுனவங்க நம்ம அரவிந்த கோஷ், அதே மாதிரி திலகர், இவங்களோட பத்திரிகைகள் மூலமாக விளம்பரங்கள் வெளியிட்டு அதன் மூலமாகவும் நிதிகள்லாம் திரட்டினாங்க. எப்போ தொடங்குறாரு? 1906 அக்டோபர் 16, சரியா? அதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சுதேசி இயக்க போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக நடத்துகிறாரு. அப்போ நம்ம வஉசி என்ன பண்ணுறாங்கன்னா, திருநெல்வேலி பகுதியில், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க போராட்டத்தின் மையமாக இருந்த பகுதி அப்படின்னா திருநெல்வேலி பகுதி, சரியா? அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கோரல் மில் தொழிலாளர் போராட்டம் அப்படின்னு சொல்லி 1908 ஒரு போராட்டம் நடக்குது. அதோட தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபால் விடுதலையான தினத்தை நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பகுதியில் சுதேசி தினமாக கொண்டாடுறாங்க, சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப வன்முறை சம்பவங்கள் அந்த பகுதியில் நடக்கவும் பிரிட்டிஷ் வந்து நம்ம வஉசி, சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாரையும் கைது பண்ணாங்க. கைது பண்ணி வஉசியை கோயம்புத்தூர் ஜெயிலையும், சுப்பிரமணிய சிவாவை சேலம் ஜெயிலையும் அடைச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்த நீதிபதி பேர் தான் பின்ஹே, சரியா? இது சுதேசி இயக்கம் ரிலேட்டடாக உள்ளது. இதுக்கப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னா, தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடக்குது. 1908 வங்காளத்தில் அலிப்பூர் குண்டுவெடிப்பு நடக்கும். அதில் சுதேசி இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்ற நிறையா தலைவர்களை கைது பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் தான் அரவிந்த கோஷ். அதுக்கப்புறம் அவர் நிரபராதியாக விடுதலையாகி நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து அரவிந்தர் ஆசிரமம் தொடங்கி அங்கேயே இருந்துறாரு. இந்த காலகட்டத்தில் தான் காங்கிரஸில் சூரத் பிளவும் நடக்குது. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டு பேரும் காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சிடுறாங்க, சரியா? அதுக்கப்புறம் மிதவாத தலைவர்கள் தீவிரவாதிகளை ஆதரிக்க கிடையாது. தீவிரவாதிகள் மேலே நிறையா வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க, சரியா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மந்த நிலை ஏற்படுது. அப்போதைக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து என்டர் ஆகிறாங்க, சரியா? 1916 லக்னோவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் மிதவாதிகளை தீவிரவாதிகளை இணைக்கணும், இணைஞ்சு காங்கிரஸ் ஒத்துழைப்போட இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்த தன்னாட்சி இயக்க போராட்டத்தை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த லக்னோ மாநாட்டில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணையிறாங்க. 1916 லக்னோ மாநாட்டில் இணைஞ்சதுக்கப்புறமா இந்த தன்னாட்சி இயக்கம் தொடங்கிறதுக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. அதன் அடிப்படையில் அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, 1916 தன்னாட்சி இயக்கம் தொடங்குறாங்க. இதில் இவங்களுக்கு உதவியாக இருந்தது திலகர், முகமது அலி ஜின்னா இவங்க எல்லாருமே, சரியா? அதே மாதிரி லக்னோ மாநாட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, சரியா? அந்த ஒப்பந்தம் ஏற்பட காரணமாக இருந்தவரும் முகமது அலி ஜின்னா. அதனால தான் ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னது சரோஜினி நாயுடு அவர்கள், சரியா? ரைட், அடுத்து பாருங்கள், 1917 ஆகஸ்ட் அறிக்கை, சரியா? இதை வந்து இதை வெளியிடுறவர் வந்து மாண்டேகு, மாண்டேகு பிரபு தான் இதை வெளியிடுறார், ஆகஸ்ட் அறிக்கை. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நாங்கள் சுயாட்சி கொடுக்குறோம், தன்னாட்சி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மாண்டேகு அவரோட ஆகஸ்ட் அறிக்கையில் வெளியிடுறாரு. உடனே 100% என்ன பண்ணுறாங்க, நம்மளோட நோக்கம் தன்னாட்சி இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தன்னாட்சி இயக்கத்தை கைவிட்டுறாங்க. 100% அவர்கள் தன்னாட்சி இயக்கத்தை கைவிட காரணமாக இருந்தது மாண்டேகு வெளியிட்ட ஆகஸ்ட் அறிக்கை, 1917, சரியா? ரைட், அடுத்து பாருங்கள், 1919 கிளாபத் இயக்கம். அதாவது இது என்ன அப்படின்னா, 1914 1918 வரைக்கும் முதல் உலக போர் நடந்துகிட்டு இருக்க காலகட்டம், சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து துருக்கி நாடு ஒரு காலத்துல முதல் உலக போருக்கு முன்னால வரைக்கும் ஒட்டமான் எம்பையர், ஒட்டமான் பேரரசு அப்படின்னு சொல்லி மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அந்த துருக்கியோட சுல்தான் தான் உலக முஸ்லீம்களின் தலைவர் அப்படின்னு சொல்கிற கலிஃபான்ற பதவி வகித்தவர் அவர் தான். இந்த முதல் உலக போருக்கு அப்புறம் துருக்கி வந்து பிரிட்டிஷ்ட தோத்துறாங்க. தோத்ததுக்கப்புறம் அந்த கலிஃபான்ற பதவியை பிரிட்டிஷ் வந்துட்டு ரத்து பண்ணிடுறாங்க. அந்த பதவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து உலக முஸ்லீம்களை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, மௌலானா முகமது அலி சவுகத் அலி, முகமது அலி சவுகத் அலி இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரோட தலைமையில்
கிளாபத் இயக்கம், கிளாபத் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரியா, இதுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்து தலைவர்கள் எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இதை காந்தி ஆதரிக்கிறார். அதுக்கு காரணம், இந்த கிளாபத் இயக்கத்தை ஆதரிக்கிறதன் மூலமாக அவங்க ஒத்துழையாமை இயக்கத்துக்கு இஸ்லாமியர்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் காந்தி இதை ஆதரிக்கிறார். சரியா, இந்த கிளாபத் இயக்கத்தை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் வாணியம்பாடி, சரியா, இன்றைக்கி வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி கிளாபத் இயக்கத்தோட மையமாக இருந்த ஒரு பகுதி. சரியா, இதுக்கு தமிழ்நாட்டில் தலைமையேற்றவர் யாகூப் ஹசன் அப்படின்றவர். யாகூப் ஹசன், சரியா, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கிளாபத் தினமாக ஏப்ரல் 17 தேதியை கிளாபத் தினம் அப்படின்ற பேரில் கடைபிடிக்கிறாங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதாவது 1919 சர் சிட்னி ரவுலட் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர், இவர் என்ன பண்ணுறாருன்னா ரவுலட் சட்டத்தை கொண்டு வர்றார். சரியா, இதன் மூலமாக இந்த ரவுலட் சட்டம்னா என்ன அப்படின்னா யாருனாலும் கைது செய்யலாம், நோ பெயில் நோ வக்கீல், இதுதான் இந்த ரவுலட் சட்டத்தோட நோக்கம். இதுக்கு எதிராக இந்திய தலைவர்கள் எல்லாம் போராடுறாங்க. அதன் அடிப்படையில் பஞ்சாப்ல பெரிய அளவில் போராட்டம் நடக்குது. சரியா, அந்த போராட்டத்தில் ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க, சத்யபால் மாலிக், சாய்புதீன் கிச்சலு. சரியா, சத்யபால் மாலிக், சாய்புதீன் கிச்சலு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க. அவங்களோட கைதுக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பஞ்சாபோட ஆளுநராக இருந்தவர் மைக்கேல் ஓ டயர், பஞ்சாபோட ஆளுநராக இருந்தது மைக்கேல் ஓ டயர். சரியா, அப்போதைக்கு பஞ்சாபில் இராணுவ அதிகாரியாக இருந்தது ரெஜினால்டு டயர். சரியா, இந்த ரெஜினால்டு டயர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஜாலியன் வாலாபாக்ன்ற இடத்துக்குள்ளார உள்ளே புகுந்து அங்கே இருந்து போராட்டக்காரர்களை கண்மூடித்தனமாக சுட்டு கொள்கிறார். சரியா, அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதுக்கு எதிராக நம்ம ரவீந்திரநாத் தாகூர், காந்தி இவங்க எல்லாருமே அவங்களோட அரச பட்டத்தை, நைட்ஹுட் பட்டம், சரியா, கேசரி ஹிந்து இந்த மாதிரி பட்டங்களை திருப்பி கொடுத்துருப்பாங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், இப்போது கடைசியாக காந்தி என்ன பண்ணுறாருன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற நாடு தழுவிய ஒரு பெரும் போராட்டத்தை அறிவிக்கிறார். இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு, ஒத்துழையாமைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு அப்படின்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. இதுக்கு தான் நம்ம தமிழர் ஒருத்தர் தலைவராக இருந்திருப்பார். சரியா, காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் தமிழர் சேலம் விஜயராகவாச்சாரி. விஜய ராகவாச்சாரி, ராகவாச்சாரி. சரியா, அந்த மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்குறதுக்கு காந்திக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இதை ஒத்துழையாமை இயக்கம் என்ன அப்படின்னா அரசுக்கு ஒத்துழைக்க கூடாது எல்லா வகையிலையும். சரியா, மாணவர்கள் கல்வி நிறுவனங்களை புறக்கணிக்கணும், வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணிக்கணும், அரசு ஊழியர்கள் அலுவலகங்களை புறக்கணிக்கணும், அதுதான் ஒத்துழையாமை இயக்கத்தோட நோக்கம். சரியா, இதில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரியார், ராஜாஜி இவங்களோட தலைமையில் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் பெரிய அளவில் நடக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் நடந்த முக்கியமான போராட்டங்கள் என்ன அப்படின்னா கள்ளுக்கடை மறியல் போராட்டமும் கதர் துணி விற்பனை போராட்டமும் தான். அந்நிய துணிகளை புறக்கணித்து கதர் துணிகளை விற்பனை பண்ணணும், இந்த ரெண்டு போராட்டங்களும் ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் தீவிரமாக நடந்தது. இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்ட காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தது பெரியார், தந்தை பெரியார் அவர்கள். சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதே ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் வரிகொடா இயக்கங்களும் நடத்துகிறாங்க. சரியா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில்னா தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கத்தை நடத்தியிருப்பாங்க, அங்கே வட இந்தியாவில் பர்தோலின்ற இடத்துல வரிகொடா இயக்கத்தை நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரான்ற இடத்துல 22 காவலர்களை போராட்டக்காரர்கள் தீ வச்சு எரிச்சிருவாங்க. சரியா, அதுக்கப்புறம் வன்முறை ஒத்துழையாமை இயக்கம் அஹிம்சை இயக்கமாக நடந்தது, வன்முறையில் முடிஞ்சதுனால இந்த போராட்டத்தை காந்தி நிறுத்திடுவார். சரியா, இந்த காந்தி நிறுத்தினதை எல்லா தலைவர்களும் விமர்சனம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் காந்தியை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா 1924 காந்தி ஜெயிலிருந்து வெளியிட்டு வர்றார். சரியா, இப்போ நம்ம பாருங்கள் கரெக்டாக எங்கேருந்து பார்க்குறோம், நம்ம காங்கிரஸ் உருவானதுலேருந்து பார்த்துருக்கோம். 1885 காங்கிரஸ் தொடக்கத்திலிருந்து பார்க்குறோம், முதல் மாநாடு, ரெண்டாவது மாநாடு, மூணாவது மாநாடு. முதல் மாநாட்டுக்கு தலைவர் டபிள்யூசி பானர்ஜி, அடுத்து ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி, அடுத்து மூணாவது பக்ருதீன் தியாப்ஜி. சரியா, ரைட். அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக வங்கப்பிரிவினைக்கு போயிடுறோம். வங்கப்பிரிவினின் போது இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தது கர்சன் பிரபு. வங்கப்பிரிவினைக்கு எதிராக இந்திய தலைவர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் சுதேசி இயக்க போராட்டம். வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் ஜூலை 19, 1905. அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1905. சரியா, அதே மாதிரி வங்காளத்தை
பிரிக்கிறதுக்கு இயற்கையாகவே எல்லையாக அமைந்தது பாகிரதி ஆறு. அந்த ஆறுக்கு மேற்கு பக்கம் மேற்கு வங்காளம், கிழக்கு பக்கம் கிழக்கு வங்காளம், சரியா? அதே மாதிரி சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தீவிரம் நடைபெற்ற பகுதி திருநெல்வேலி. 1908 மார்ச் 9 சுதேசி தினமாக கொண்டாடுறாங்க. சுதேசி இயக்க போராட்டத்திற்கு தலைமையேற்று தமிழ்நாட்டில் போனவர் நம்ம வாகுசி அவர்கள், சரியா? அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம், அன்னி பெசன்ட் அம்மையார். தன்னாட்சி இயக்கம் முடிவுற காரணமானது ஆகஸ்ட் அறிக்கை. அதுக்கப்புறம் கிளாபத் இயக்கம், மௌலானா முகமது அலி, சவுகத் அலி. கிளாபத் தினம் ஏப்ரல் 17. தமிழ்நாட்டில் கிளாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றது யாகுப் ஹசன், சரியா? அதே மாதிரி கிளாபத் இயக்கம் தீவிரமாக நடைபெற்ற பகுதி தமிழ்நாட்டில் வாணியம்பாடி, சரியா? கடைசியாக அந்த ஒத்துழையாமை இயக்கம், சரியா? இது வரைக்கும் இப்படி பார்த்துக்குவோம். அடுத்த கிளாஸில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம், சரியா? நன்றி, வணக்கம்.